ग्रूप टू टू ए के 5831 वैकेंसी ग्रूप टू टू ए के 5831 वैकेंसी ग्रूप फोर के 5255 वैकेंसी 255 இது வந்து 2021 ஆண்டுக்கானது ஏன்னா மார்ச் 21 முடியுது ஏன்னா அதுக்கு அப்புறம் வரக்கூடிய வேகன்சி நம்ம நோட்டிபிகேஷன் இருந்தா சொல்லுவோம் இது வந்து இன்னைய தேதிக்கு அப்ராக்சிமேட் இது முடிவானது கிடையாது டிஎன்பிஎஸ் ஓட ரெகுலேஷன் பிரகாரம் நோட்டிபிகேஷனுக்கு பிறகு கூட வேகன்சியை மாற்றி அமைச்சுக்கொள்வதற்கும் கவுன்சிலிங் தேதி வந்து வேகன்சியோட நம்பரை மாற்றி அமைப்பதற்கும் அனுமதி வழங்கின காரணத்தினால் இன்னைய தேதிக்கு அதாவது 2021 ஆண்டு வரையான காலகட்டத்திற்கான வேகன்சி குரூப் டூ டூ ஏ பொறுத்தல 5831 குரூப் போர் பொறுத்தல 5255 வேகன்சி இருக்கு புரியல சென்ற ஆண்டுகளை கணக்கின்ற போது இன்னும் கொஞ்சம் 2000-3000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா அந்த 3 ஆண்டுகளுக்கு மேல ஒரு போஸ்ட் வேகன்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஸ்டாஃப் கமிட்டி மூலமா தான் நிரப்பணும் அதனுடைய அனுமதி வாங்கணும்னு தகவல் சொல்றாங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல அது கேட்டு வர்ற போது வித்தின் 3 இயர்ஸ்க்கு உள்ள வேகன்சினாக்க ஸ்டேட்டே அந்த ஹெச்ஓடி செக்ரட்டரி அங்கே எழுதுவாங்க அதுக்கு மேல போற போது ஸ்டாஃப் கமிட்டியோட அப்ரூவல் வாங்கி கொடுக்குன்ற மாதிரி அந்த ரூல் சொல்லுது அதனால இது வந்து இன்னொரு 2000-3000 போடலாம் பட் நிறைய கூட பார்க்கலாம் ஏன்னா வேகன்சியை பொறுத்தவரை நம்ம மட்டும் ஃபில் பண்றது மட்டும் இருக்கு அந்த கன்சர்ன் துறை இல்லை அங்கங்க நிறைய மாவட்டங்கள் பிரிச்சது வியூ பிரிச்சது எல்லாம் நமக்கு சேரல அதெல்லாம் அந்த 2 ஆண்டுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய வேகன்சி நமக்கு இன்னும் சொல்லப்படல அதே கொஞ்சம் கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம நோட்டிபிகேஷன் சொல்றோம் இப்ப ஏற்கனவே சொன்ன பிப்ரவரி மாசத்துலயும் மார்ச் மாசத்துலயும் தகவல் சொன்னோம் அந்த டயத்துல இந்த வேகன்சி இன்னும் கொஞ்சம் கூட போறதுக்கு வாய்ப்பு குரூப் 4 பொறுத்தவரையில நான் வந்து 55 மார்க் நான் எடுத்துக்கிறேன்னா 55 மார்க்கும் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் சேர்க்கப்படும் நான் 30-40 கீழே 39 நான் வாங்கியிருந்தேன்னா என்னோட பேப்பர் இன்வைட் ஆகும் குரூப் 4 பொறுத்த வரல மற்ற அந்த 40 மார்க்ன்றதை எடுத்துட்டாங்கன்னா அது மேல உள்ள ஒவ்வொரு மதிப்பெண்ணும் ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் ஏன்னா என்ன இல்ல இல்ல இப்போ உதாரணமா ரெண்டுமே ஓஎம்ஆர் ஷீட்ஸ் குரூப் 4 பொறுத்தவரையில இதுவும் ஓஎம்ஆர் ஷீட் இதுவும் ஓஎம்ஆர் ஷீட் ஸோ இதை வந்து கரெக்ஷன் பண்ற போது கம்ப்யூட்டர்ல வந்து என்ன பண்ணும் 40 மார்க்குக்கு கீழே வாங்குறது பூரா ஃபெயில் பண்ணிடும் 40 மார்க்கு மேல வாங்குற ஒவ்வொரு மதிப்பெண்ணும் இல்லை 40 மார்க்கே சேரும் உதாரணமா 53 மார்க் ஒருத்தர் எடுத்துக்கிறாருன்னா அந்த 53 மார்க்கும் ஜெனரல் ஸ்டடிக்கு போகும் ஸோ ஒருத்தர் 39 மார்க் வாங்கியிருந்தாருன்னா ஜெனரல் ஸ்டடி பேப்பரை அந்த கம்ப்யூட்டர் திருத்தாது ஸ்கேன் பண்றது திருத்தாது ஒவ்வொருத்தரா கேளுங்களே ஒவ்வொருத்தரா கேளுங்க புதுமுறை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்த ப்ரொபோசல் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதேதான் இந்த புதுமுறையில தான் சேர்ந்து வருது ஏன்னா இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ் வழி படிப்பை கட்டாயமாக்குன்ற போது நம்ம குரூப் டூ டூ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு கட்டாயன்றது இல்லையா அதை சொல்லியிருந்தோம் அது வந்து ப்ரொபோசல் எங்களோடது அது கவர்மெண்ட் என்ன பண்ற எல்லா எக்ஸாம்க்கு எக்ஸ்டென் பண்ணி சொல்லிட்டு இருந்தால அந்த பேப்பர் இருக்கும் அந்த குரூப் டூ பொறுத்தல ஆமா அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதக்கூடிய எக்ஸாம் குரூப் டூ டூ ஏ குரூப் 1 மூணுத்திலயுமே மார்க் கவுண்ட் ஆகாது மினிமம் 40 மார்க் வாங்கணும் அதுல வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கும் லெட்டர் ரைட் இருக்கும் அதே மாதிரி பிரிச்சு எழுதுறது சேர்த்தது அந்த மாதிரி சிலபஸ் இப்ப தயார் ஆயிட்டு இருக்கு
ரெண்டு மூணு நாள் ரெண்டு ஒரு வாரத்தில் தயாரிச்ச பிறகு நீங்கள் சிலபஸ் பார்க்கலாம். அந்த சிலபஸ்க்குண்டான கொஸ்டின் மாடல் கொஸ்டின் இதுல ஆமாமா இல்ல அது அந்த நீங்க அந்த சிலபஸை நாங்க சரி பண்ணி கொடுக்கறோம், சரி பண்றோம். ஏன்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா தமிழ் வழி கல்வி வந்து எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஆன பிறகு எழுதுற மாதிரி வந்து முன்னாடி வருது சரியா. அப்போ என்ன பண்றோம், இந்த பேப்பர் எதையும் நம்ம மாத்த போறது இல்லை. ஸோ இதுக்கு உண்டான சிலபஸ் அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் சிலபஸ் ரெண்டுமே தயாராகிட்டு இருக்கு தமிழ் வழியில் போற போது. இன்னும் ரெண்டு மணி ரெடி ஆயிடும், ஒரு வாரம் ரெடி ஆயிடுச்சுனாக்கா வி வில் போஸ்ட் இன் த பேப்பர் ரெண்டுமே. ஏன்னா இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்றோம் சரியா, இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன, என்ன மாதிரியான சிலபஸ் ஒவ்வொரு பேப்பருக்கு வைக்கணும், அந்த சிலபஸ் வந்து என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும், அது பூராமே இந்த கமிஷன் வந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப என்ன சொல்றோம்னா, இப்ப தேர்வர்கள் எப்ப தேதி நடக்க மாதிரி, ஏன்னா 2021 பிக்ஸ் பண்ணிருந்தோம், செப்டம்பர்ல 1 ஜூலைல நடத்ததா பிக்ஸ் பண்ணிருந்தோம் அதே குரூப் 2 குள்ள. அப்ப வந்து தவிர்க்க முடியாத கொரோனா பிரச்சனை அது மாதிரி நிறைய இருந்தனால அந்த தேர்வுக்கு நடத்தாம இப்ப தள்ளி போயிருக்குது. இப்ப வந்து அந்த நோட்டிபிகேஷன் டயத்துல அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி, ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் என்னென்னலாம் இருக்கும், எவ்வளோ மார்க் வாங்கணும், ரெண்டாவது பேப்பர் என்னென்னலாம் இருக்கும், அந்த பேப்பர் இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக கொண்டு வரும். ஒரு நிமிஷம் இல்லை, இன்னைக்கு தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம். எப்படியா இருந்தால் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி சிலபஸ், ஏன்னா பேட்டர்ன் என்ன மாதிரி கேட்க போகிற சிலபஸ், ரெண்டாவது அதுக்கு என்ன அந்த கேள்விக்கு அந்த சிலபஸ்க்குண்டான மாடல் கொடுத்துருந்தது ரெண்டுமே எங்களுடைய போர்ட்டலில் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் போட்டு இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணுவார் கடந்த 1ஆம் தேதியிலேருந்து கமிஷனரோட முழு முயற்சி என்னன்னா, அந்த பேர்டன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி, அந்த ஒவ்வொரு பேர்டன் ஆஃப் எக்ஸாமினேஷனும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான சிலபஸ் கொடுக்கறது, அந்த சிலபஸ்லேருந்து என்னென்ன மாதிரி கேள்வி கேட்கறது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் ரெடி ஆகிடும், அதாவது நம்ம முதலே நான் குறிப்பிட்டது மாதிரியே வழக்குகள் நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது அந்த மாதிரி தவறுகள் ஏற்படாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்போர்டேஷன்ல லாரியை நிறுத்திட்டு உள்ள போய் அழியிற மைய பயன்படுத்தி உள்ள திருத்தினாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அதே மாதிரி அந்த லாரியில் உள்ள கண்டெய்னரு அது உள்ள ஒரு பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாங்க. இதுதான் முதல் குற்றம், முதல் சொல்லப்பட்ட முதல் பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்றோம், யோசிச்சுட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்துறாங்க. அப்போ எந்த ஓஎம்ஆர் ஷீட்டு யாரது யாரோடது தெரிஞ்சவங்க திருத்துறாங்க, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட பர்சன் கிட்ட எடுத்துட்டா அப்போ ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு மேல வரும் A4 சைஸ் ஓஎம்ஆர், அதுக்கு மேல பார்த்துட்டு பர்சனல் அப்படி மடங்கி வரும், அப்படிதான் ஸ்கேனிங்கு வரும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இது டிக்கெட் மாதிரி சைட்ல கொண்டு வந்துட்டு அங்கே பெர்ஃபரேட்டர் கிழிச்சிடுறாங்க. அப்ப பர்சனல் டேட்டா வேற கவர்ல வரும், இந்த ஓஎம்ஆர் ஷீட் வேற கவர்ல இருக்கும், அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல எந்த விதத்துலயும் அவங்க கண்டுபிடிக்க முடியாம கொண்டு வந்துடும் ஒண்ணு. ரெண்டாவது அந்த ஓஎம்ஆர் ஷீட் அந்த எக்ஸாம் நடக்கிற போது எத்தனை கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணன்றத நான் அவர் எழுதியிருந்தேன். அதே மாதிரி கட்டாயமா பிளாக் மை மட்டும்தான் பயன்படுத்தணும், வேற மைய பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துடும். எழுதி முடிச்ச பிறகு அவங்களுடைய தம்பு பிரஷன் பேக் சைட்ல ஒரு கையெழுத்து, ஃப்ரண்ட் சைட்ல ஒரு கையெழுத்து, அதே மாதிரி அந்த பெர்ஃபரேட்டர் ஷீப்ல பிடிச்சிட்டு அதை வந்து கவர்ல போட்டு நமக்கு வருது. அப்ப ரெண்டாவது அந்த மாதிரி அந்த ஹால்ல 4 ஹால் 5 ஹால் 10 ஹால் சேர்ந்தது ஒரு சென்டர், அந்த வெனூல அவங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு அந்த பாக்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலரோட ஒன் டைம் லாக்ல கொடுக்குறாரு. அந்த ஒன்ஸ் அந்த லாக் உடைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லாக்கை திரும்ப கூட்ட முடியாது, லாக்கிங் சிஸ்டத்துல பண்ணிடுறாங்க. அப்ப பண்றதுனால அதுக்கப்புறம் அந்த 19க்கு நடந்த எந்த இடத்துலயுமே
இந்த பிரச்சனை வராம பாத்துக்கிட்டோம் பாத்துட்டோம். ரெண்டாவது அந்த எல்லா பாக்ஸையும் ஒரு சென்டர்ல இருந்து ஒரு பெண்ணுல இருந்து அடுத்த சென்டர் அடுத்த சென்டர் போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வரப்போது அந்த லாரியோட கண்டெய்னர் இல்லையா அதுல ஜிபிஎஸ் லாக் போட்டு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துறாரு நம்ம கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலரோட பாஸ்வேர்டு இல்லாம அதை ஓபன் பண்ண முடியாது. அப்படி ஓபன் பண்ணினாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி வரக்கூடிய ரூட்டை முன்னக்கூடிய சொல்லிட்டு கலெக்டர் மூலமாகவும் எஸ்பி மூலமாகவும் அதை கண்காணிக்க சொல்லி சொல்றோம். எங்கேயாவது அந்த டிலே இருக்குன்னா அந்த டிரான்சிட்ல டிலே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப நேரமா ஒரே இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது, ஜிபிஎஸ்ல பாக்குறது ஒரே இடத்துல பாயிண்ட் இருக்குன்னா உடனே போலீஸ் அங்கே போயிட்டு என்ன என்ன ரீசன் கேட்டு இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த கூட திருச்சியில அந்த மாதிரி மூணு மணி நேரத்துக்கு மேல நின்று கண்டுபிடிச்சு உடனே போய் பார்த்த போது ஒன் ஹவர் தான் போய் பார்த்த போது அதுல பிரேக் டவுன் ஆயிடுச்சு அந்த லாரி. நாயனத்துனா நீங்க லாரிலிருந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும், ஆள டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வாங்க சொல்லி இங்க வந்த பிறகு செப்பரேட்டா கண்ட்ரோலர் நேரடியா போய் அந்த கண்டெய்னரோட லாக் உடையாம இருக்கா, அது உடஞ்சி உடச்சி ஒரு லாக் அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓபன் பண்ணின பிறகு உள்ள போயிட்டு ஒவ்வொரு பாக்ஸஸ்லயும் அது இம்பாக்ட் இருக்குன்னு சொன்ன பிறகுதான் கரெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் ஒண்ணு. ரெண்டாவது அங்கிருந்து வரக்கூடிய சென்டர் வந்து என்ன பண்றாங்க, ஒரு வந்து என்னுடைய நேட்டிவ் அப்ளிகேஷன்ல வாங்குறோம், நான் ஒர்க் பண்ண பிளேஸ் வாங்குறோம், சரியா, இந்த இது சம்மந்த இல்லாத ஒரு இடத்த நான் தேர்வு பண்றேன் அப்படின்னா அதையும் அந்த கண்ட்ரோல்ல பார்த்துட்டு சென்டர்ல எங்க போடுன்றத கமிஷன் டிசிஷன் எடுக்கிற மாதிரி அதில் இது கொண்டு வந்துட்டோம். இன்னும் லாங் பீரியட்ல இன்னைய தேதிக்கு ஏற்கனவே நடந்த சிபிடின்ற முறையில் இந்த ஓஎம்ஆர்லாம் வேண்டாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய தேதிக்கு ஒரு லட்சத்தி சில்லற பேருக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு சிபிடி மூலமாக ஓஎம்ஆர் இருந்தது. இப்போ அதன் அடிப்படையில் கம்ப்யூட்டர்லேயே அந்த எக்ஸாம் கரெக்ஷன் எக்ஸாம் அங்கே எழுத வைக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கூட பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரலும் அந்த சிபிடி பேஸ்ட்டு 130,000 கவர்மெண்ட் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பை எக்கராஜி ஸ்டேட் பண்ணுறோம். அப்போ அதே மாதிரி இன்னும் ஸ்கேல் அப் பண்ணுற போது இப்போ இந்த ஒயமர் ஷீட் பண்ணுறாங்க, கரெக்ஷன் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ஷன் பண்ணுறாங்கன்றத இந்த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கொண்டு வர போது ஸ்கேல் அப் பண்ணுற போது இந்த தவறுகள் நிச்சயமாக குறைஞ்சிருந்த நம்பிக்கையில் அந்த டிரான்ஸ்பரன்சியை டிஎன்பிசி உருவாக்குறதுக்கு அதிகாரிகளே சேர்ந்து ஒருத்தருக்கு அதே மாதிரி ரெண்டாவது க்வெஸ்சன் பேப்பர் இன்னொரு எக்ஸ்பர்ட் போகும், அவருக்கு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி சில டெக்னாலஜி நம்ம உருவாக்கிக்கிறோம். இதுக்கு கவுண்டர் பண்ணனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம வருமன் காப்போன்ற மாதிரி பிறகு என்னென்ன சிக்ஷன் தகுந்த மாதிரி இந்த இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது செய்யறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனை அப்ப பாருங்க. நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க அதிகாரிகள் மேல சஸ்பென்ஷன் இல்ல நான் தனியா கொடுக்கறேன். இன்னைய நோக்கம் வந்து எக்ஸாம். இப்ப இதுக்கு இந்த தகவல் பொறுத்தவரல சஸ்பெண்ட் ஆகி அரெஸ்ட் ஆகி உள்ளவங்க யாரும் திரும்ப கொண்டு வரல, இந்த கவர்ன் கொண்டு வரல. அந்த கேட்டாங்க அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு கமிஷன். அதே மாதிரி அந்த தவறுகளுக்கு யாரால காரணமா இருந்தாங்களோ அத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்து இன்னைய தெரிஞ்சு யாருமே சர்வீஸ் இல்ல, நம்ம நம்மளுடைய கேம்பஸ்ல இல்ல இல்ல எல்லாருமே நடவடிக்கை எடுத்து வெளியில இருக்கிறாங்க, உள்ள கொண்டு வரல யாரு. ஆவின்ல பொறுத்தவரை என்கிட்ட போன்ல பேசினாங்க அந்த
துறை தலைவர் யாரோ போட்ட போன்ல பேசினாங்க. அப்ப ஒரு எக்ஸாம் நடத்துறதா இருந்தா அந்த எக்ஸாமுக்கு வந்து சர்வே சொல்லி இருக்கணும். அந்த சர்வே சொல்ல டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் எத்தனை ப்ரொமோஷன் எத்தனை சொல்லணும். இந்த டிஎன்பிஎஸ் வந்து ப்ரொமோஷன் போஸ்டை ஃபில்அப் பண்ணாது. அப்ப மூணு போஸ்ட் இருக்குன்னா ஒரு போஸ்ட் தான் டைரக்டர் பண்ண முடியும். அந்த ஒரு போஸ்ட் எத்தனைன்றது அவங்கதான் சொல்லணும். அப்புறம் அந்த போஸ்ட் ஃபில் அப் பண்றதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அது அதெல்லாம் நமக்கு எழுதணும். அதே மாதிரி அந்த தேர்தல் காலத்துல இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களை இதில் எடுத்துக்கிட்டு லெட்டர் அனுப்பணும். நான் ரெண்டு தடவை அவன்கிட்ட போன்ல பேசினேன், அவர் வந்து போன்ல சொன்ன லெட்டர் மட்டும் அனுப்பிட்டார், நீங்க வந்து எங்க எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஓப்பன் மார்க்கெட்ல போய் ஒருத்தரை அப்ளை பண்ண சொல்றேன்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரியாது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது, அது சம்பந்தப்பட்ட துறை எழுதணும். அது மாதிரி நம்மள்கிட்ட இதுவரை இருக்கிறது எந்தெந்த துறையெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கு. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா லாஸ்ட் தடவை நாங்க வந்து சர்வீஸ் உள்ள திருத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நோட்டிபிகேஷன் நம்ம பண்ணி ஆனுவல் பிளான கொண்டு வந்து அந்த நோட்டிபிகேஷன் பண்ண முடியாம இருக்கிறோம், அதுதான் பிரச்சனை. தேர்வு கட்டுப்பாட்டு தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேர்மை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு